அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்கின்ற அர்த்தத்திலே செய்தியை பார்த்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோமோ அதே மாதிரி உலகத்தில தான் இயேசுவும் வாழ்ந்தார். அவருக்கு ஒண்ணு விசேஷமானதுலாம் கிடையாது. அவர் வந்துட்டு ஆண்டவருடைய மகன், அதனால மரியாதம்மா வயிற்றுல கர்ப்பமான மறுநாளே தோல்ல சிறுவையோட வெளியே வந்துட்டார் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி இயேசு வந்ததே இல்லை. சாதாரணமான மனிதனை போல, நம்மை போலவே நீங்கள நானும் எப்படி வாழ்கிறோம், விசுவாசத்தை தோன்றது, குடும்பத்தில் பிரச்சனைகள், அலுவலகத்தில் பிரச்சனைகள், வெளியில பிரச்சனைகள், எல்லாத்திலையும் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு ஒருவருக்கும் உதவி செய்கிற தன்மை என்பது கிடையாது. எப்பொழுது யாரை ஏய்க்கலாம், யாரை ஏமாற்றி மேலே போகலாம், எப்படி மக்களை வஞ்சிக்கலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை போலவே அன்றைக்கும் இயேசுடைய காலத்தில் இருந்தது. அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் பதவிக்கும் அந்த வாழ்க்கையை மீறி பெற என்ன எவன் எக்கேடு கேட்டாலும் சரி, தான் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவல் உள்ளவர்களுமாக ஏராளமான மக்கள் இயேசு காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன வித்தியாசம், இயேசுடைய காலத்துல மன்னர் ஆட்சி, நம்ம காலத்துல மக்கள் ஆட்சி. பேருதான் மக்கள் ஆட்சியை தவிர நடக்கிறது இன்னொரு விதத்துல மன்னர் ஆட்சி தான். மக்கள் ஆட்சி இது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசாங்கம் அப்படின்னாங்க. இல்ல, மக்களுக்கு சும்மா பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்தி ஓட்டம் வாங்கிட்டு அவரவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை கட்டி கொள்ளுகிற, ராஜ்யத்தை கட்டி கொள்ளுகிற ஒரு மோசமான நிலைமை. இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு வந்து வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. ரோம சாம்ராஜ்யம் அன்றைக்கு மக்களை பறித்தது, எருசலேம் இருக்கக்கூடிய பணத்தை பறித்து தங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டினார்கள். ஊருக்குள்ளே ஒரு பேரு வரிமாதன் என்ற பேர்ல எக்கச்சக்கமும் மக்களிடத்திலே பணத்தை சுரண்டினார். நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல சுயநீதிமான்கள் பரிசேயர்கள் பல பேர் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன மாதிரி மக்களை சந்திக்கிறோமோ அதே போன்ற மக்களை இயேசு சந்தித்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஐந்து விதமான பக்குவங்கள் வெளிப்படுகின்றன என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். ஐந்து விதமான பக்குவங்கள், அந்த ஐந்து விதமான பக்குவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே வஞ்சகமும் ஏமாற்றுத்தனமும் அப்புறமா மற்றவர்களை கீழாக தள்ள பார்ப்பதும் மற்றவனை ஏமாற்றி மேலே போக பார்க்கிறதுமா இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் மக்களை துண்டாடு நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே நீங்களும் நானும் சுமூகமான சீரான சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஐந்து வழிகள் பக்குவங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னால் மிக அருமையாக இருக்கும். இது வந்து ஆணிகர்னா குதிரை குறுனு கிடையாது அப்படின்னா ஒருத்தன் அது எதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. ஐந்து பக்குவங்களை பார்க்கிறோம். இந்த ஐந்து பக்குவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்த முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஐந்து பக்குவங்களாவன: ஒன்று தனிமை, இரண்டு ஜபம், மூன்றாவது வேத அறிவும் அதை அபியாசப்படுத்தியதும், நான்காவதாக தேவ அன்பை உணர்ந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டது, ஐந்தாவதாக உடலிருப்போடு கூட உடனிருப்புகளோடு கூட அன்பாக ஈடுபட்டது. ரிலேஷன்ஷிப் அந்த ட்ரீட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் அஃபெக்ஷன், உறவுகளை, குற்றத்தை, சுற்றத்தை, குடும்பத்தை, தன்னோடு இருக்க நண்பர்களை, சபை சகோதர சகோதரிகள் மீது அன்பு பாராட்டுவது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில ஈடுபட்டவராக இயேசு எப்படி இருந்தார் என்பது ஐந்தாவது பக்குவம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித மாதிரி. தனிமையை சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லலாம், காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கிறேன், நான் பார்க்கல போய் நடக்கிறேன், அப்படியே ஆண்டவரை தியானம் பண்ணுகிறேன்னு சொல்லலாம். மீதி பேருக்கு முடியாது, கொஞ்சம் பேருக்கு முடியலாம். மீதி பேர் சொன்னதால சமய வேலையா இருக்கும். ஏன் குறிப்பு என்னன்னா, பார்க்கலுக்கு சுத்தரதா இருந்தாலும் சரி, சமையலறையில வேலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு தனிமையாக இருப்பதை எவராலும் தடுக்கவே முடியாது. ஏன் அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், பஸ்ல ஏறி உட்காரணும், எல்லாரையுமே வேடிக்கை பார்க்கணும். நம்ம உலகத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, பஸ் பாட்டு போயிட்டே இருக்குது, நம்ம இல்லாம யோசிச்சு
வீட்டை பத்தி யோசிக்கிறோம், கணவரை பத்தி யோசிக்கிறோம், எல்லாமே யோசிக்கிறோம். நம்ம உலகம் தனியா இருக்குது. அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவரோடு உறவாடக்கூடிய, தியானம் பண்ணக்கூடிய, ஆண்டவரை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் அவசியம். அது தனிமையில உட்கார்வது என்பது ஜபம். இதுக்கு ஜபத்துக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டியது கிடையாது, எல்லாருக்கும் அவசியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொன்னால் ஜபம் மிக மிக அவசியம். என்ன காமிக்கிறோம் ஜபத்திலே? ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு உங்களுடைய உதவி தேவை. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டிய வார்த்தை, என்னுடைய முயற்சியால் அல்ல எனது குடும்பம் நடப்பது, என்னுடைய முயற்சியால் அல்ல என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், எனது கணவர், எனது பிள்ளைகள், எனது உற்றம் சுற்றம் அருமையாக இருப்பது. ஆண்டவருடைய உதவி தேவை. எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்காக ஜெபம் பண்ணாம ஊருக்கு ஜெபம் பண்ண பிரயோஜனம்? ஒரு சொன்னா தனக்கு போதான் தானம் அப்படின்னா, முதலாவதாக எனக்கு ஜெபம் பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும். ஊர்களெல்லாம் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைங்க ஒண்ணுக்கெல்லாம் அலையுது அப்படின்னா, அத மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது, அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு எல்லாம் கொடுத்தேன்ட்டு. யார் கொடுக்க சொன்னா உன்ன? பிள்ளைகளை கவனி, குடும்பத்தை கவனி. முதலாவது கர்த்தர், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியம். நம்ம ஊர்ல தலைகீழ ஊழியன்னு வந்துட்டா போதும், பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது, மனதை கவனிக்கிறது கிடையாது. பெருமையாளர் சொல்லுகிறது, கடைசியாக நம் குடும்பத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடியது 20 வருஷத்துக்கு முன்பாக. அது என்ன பெருமை வேண்டி கிடக்குது? குடும்பத்தோடு முதலாவதாக சிறப்பாக வாழ தெரிய வேண்டும். அதெல்லாம் வந்து ஜெபம் வந்து குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவது அவசியம் முதல்ல. அதுக்கப்புறம் நான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா, குற்றம் சுற்றம் நன்றாக இருக்க, எனது உறவுகள் நன்றாக வாழ வேண்டும். ஏமாத்திட்டாங்க, சித்தி ஏமாத்திட்டாங்க, மாமா ஏமாத்திட்டான், அண்ணங்கார ஏமாத்திட்டான், அண்ணன் மனைவி ஏமாத்திட்டான், அவன் ராட்சசி, அவன் ஏமாத்திட்டான், என்ன அவன் ஏமாத்திட்டான். இல்ல, உற்றாருக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய உற்றம், எனது சுற்றம், என்னுடைய சபை சகோதர சகோதரிகள் எல்லோரும் நலமாக வாழ்கிறார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம சேர்ந்தா கஷ்டப்படணும். அவசியம் அவருக்காக பண்ணது ரொம்ப குறைவா இருக்கலாம், ஆனா அவர் நல்லதா இருந்தார். மற்றவர்களுக்காக அதிகமாக பண்ணி இருக்கிற நீங்கள் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்புறம் வேத வசனத்தை அறிந்திருந்தார், வேத வசனத்தை அறிந்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்தினார். ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவனா இருப்பாங்க, பைபிளையே படிச்சிருக்க மாட்டாங்க. கேட்டா பைபிள் தலையணி கடையில பத்திரமா இருக்கு, இல்ல செல்ஃபுல இருக்கு. ஒருத்தர் பிரசங்க வந்து பிரசங்க என் புக்கு உனக்கு தருவேன், நீ வச்சுக்கோ, உனக்கு அது கேப்பேன், நீ கொடுப்பீஸ் ஃப்ரீயா தருவேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வரும்பொழுது ஷெல்ஃப்ல போய் என் புக் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த புக்கை எடுக்கும் போது அதுல இருக்கிற அழுக்கே சொல்லி கொடுத்துரும், நீ படிச்சியா படிக்கலையா எனக்கு. மேல இருக்கிற அழுக்கு மேல அவ்வளவு அழுக்கா இருக்கும், உள்ள குத்தம் புதுசா இருக்கும். ஏன்னா படிச்சதே கிடையாது, படிச்சாதானே அழுக்காகும். போதே செப்பில வச்சு பூசி தான் படிச்சிருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு பூசத்தை எடுத்து வந்துருவேன் அப்படின்னு பாரு. நிறைய இடத்துல பைபிள் இருக்கதே தவிர படிக்கிறதே கிடையாது நம்ம. அதனால வேதனையே கேட்ட கிறிஸ்தவர்கள் பேர் என்ன? ஜான். இன்னும் அது ரெவரன் டாக்டர் வேற. ஏய், நீ ரெவரன் டாக்டர் ஆயிரு எவனாவது பைபிளை படிச்சியா? இப்போ 3 அதிகாரம் கொடுத்து படிங்க அப்படிங்கிறோம். அது கர்த்தருடைய வார்த்தை எப்படி பேசுகிறது என்பது தெரிந்து கொள்வதற்காக. மற்றபடி ஆவிக்குரிய வா
வாழ்க்கையிலே பலன் பெறுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியது அவசியம். திரும்ப திரும்ப சொல்றேன், வசனம் வாசிக்க வேண்டும். இது ஒன்று சொன்னா பைபிள், இங்கிலீஷ்னா அழகா வாசிக்கிறாங்க, தமிழ்ல அது இல்லை. அந்த மாதிரி சொல்றது தமிழ்ல வந்து சத்திய வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் அப்படிதான் இருக்குது. பைபிள் அஞ்சே லெட்டர் வேர்ட் பிஐபிஎல்இ. அவங்க சொன்னார் ஒருத்தரே பைபிள் அப்படின்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த் அப்படின்னா உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால அடிப்படை காரியங்கள் பைபிள் சொல்லி கொடுக்குது அப்படின்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையான அறிவுரைகள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த் உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால பேசிக்கா என்னென்ன தெரியணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறது வேதாகமம் என்று சொன்னார்கள். அதை பவுல் கொஞ்சம் விளக்கமா சொன்னார். 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இயேசு இதை அறிந்திருந்தார், அவர்தான் பைபிள் எழுத வச்சதே, பழைய ஏற்பாட்டை எழுத வச்சதே அவர் தான். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்த பொழுது மற்றவங்கிற மாதிரியே அவரும் படிச்சார். நான் தான் எழுத சொன்னேன், எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லல. அவரு அவர் மற்றவர்களைப் போலவே வேதத்தை கற்றார். கற்றது மட்டுமல்ல, கற்ற அந்த வேதாகமத்தை அதை மனதிலே கொண்டவராக அதை அபியாசப்படுத்தினார். அதுதான் சொல்ல வர்ற இது 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் அப்படின்னா ஊழியக்காரன் மட்டும் கிடையாது, நீங்க நானு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தான். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. படிக்கிறது எதுக்காக? வாழ்க்கையில திருத்தி கொள்வதற்கான. நமக்கு எல்லாம் தெரியும், யூ ஆல்வேஸ் மேக் மிஸ்டேக். எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க சொல்றது, நம்ம ஸ்கூல் நம்ம பண்ணது நம்ம பிள்ளைங்க பண்றது. கூட்டல்ல தப்பு விடுவோம், கழித்தல்ல தப்பு விடுவோம், பெருக்கல்ல தப்பு விடுவோம். 3 2 6 3 2 6 போட்டுக்கணும், 3 2 5 போட்டு வந்துடும், பிளஸ்ல போட்டு வந்துடும். வெளியே வந்த பிறகு போட்டு வந்துடும் என்னதான் படிச்சாலும் அப்பப்போ நம்மை திருத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் படிக்க வேண்டும். அதான் சொல்ல வரலாம். தினந்தோறும் படிக்க வேண்டும். தயவு செய்து நோ டைம் சொல்லாதீங்க. நோ படி ஷுட் சே நோ டைம். எல்லாம் 24 மணி நேரம் தான். நாட்டை ஆளுகிற மந்திரிமார்கள் வேதம் படியுங்கள். ஏன்னா வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வரும் பொழுது உங்களுக்கு வழிகாட்டுவது சத்திய வேதாகமம், வேற எதுவும் கிடையாது. மற்றவர்களை யாரும் இது பண்ண முடியாது, நம்ம யார் நம்பி இருக்க முடியாது. வேதம் ஒன்றுதான் சரியான வழியை காண்பிக்கும். ஏன் அப்படின்னா அது சொல்றது 14வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு தமிழ்ல இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா is inspired by the spirit என்று எழுதப்பட்டிருக்கிறது. inspired அப்படின்னா அதை மற்ற மொழிபெயர்ப்பில் போடும் பொழுது
வாங்கிட்டு ஆண்டவருடைய சுவாசம், இந்த வேத புத்தகம் ஆண்டவருடைய சுவாசம், அவருடைய மூச்சு. யாருக்குள்ள எழுதி பாருங்க, என் உயிர் மூச்சு, இதே துடிப்பு, எழுதி வைக்க நோட்டு அடிக்க பாருங்க, யூஸ்லெஸ் யூஸ்லெஸ். அது எழுதி என்ன பிரயோஜனம்? இந்த இதை எழுத இயேசுவேன்னு சொல்லாம நீ எவன வேணாலும் இதே துடிப்பேன்னு சொல்லு, உயிர் மூச்சு சொல்லு, போய் நிக்க போதன்னு நரகத்துல தான், வேற இடமே கிடையாது. அது சொன்னா போச்சுவாங்க, உனக்கு எப்படி நரகம் போட்டு? பைபிள்ல சொல்லி நான் போய் பார்த்தது நரகத்தை, பைபிள சொல்லி இருக்குது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தியா நல்லா இருப்ப, ஊருக்கு ஜாகிரா போடாது, கண்டவனும் பூஜை தூக்காது, பூஜை தூக்க விரும்புறியா, ஜாகிர போட விரும்புறியா, ஒருத்தர காமிக்கிறேன் அவனுக்கு இயேசுன்னு ஒரு பேர், அவருக்கு போடி ஜாகிரா, அவருக்கு போ, அவருக்கு தூக்கு பூஜை. இயேசு பூஜை தூக்க மாட்டான், அதேலயே போடுறான், அதே கரையே போடணும், ஏ போடுற. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துலயும் நம்ம பகுத்தறிவு பேசுவோம், வாழ்க்கையிலிருந்து ஒரு ரெண்டு பகுதியை பார்க்கும் முன்பாக சில மறக்கக்கூடாத காரியம் சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் மனசுல வச்சுங்க, எழுத நினைச்சா எழுதிடுங்க, எழுதி சும்மா போறதுல பிரயோஜனம் கிடையாது, திருப்பி அதை யோசித்து பார்க்கணும். இதை நிஜமாவே உள்ள ஓமனம் வாங்கிட்டோம்னா எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எப்ப தூக்கத்துல கூப்பிட்டு கேட்டாலும் சொல்ல தெரியும். அது மாதிரி இது என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிறேனே, வசனத்தை படிக்கிறேனே, அதிலே கர்த்தர் எனக்கு என்ன செய்தி தருகிறார் அதை வாசிக்கிறேன். இங்க வந்து கேட்கிற உட்கார்ந்து பல இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன், அதையும் கேட்கிறேன், கேட்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன செய்தி கொடுக்கிறார். நம்பர் டூ, அவன் அப்படி ஆண்டவர் பேசும்போது என் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்குறேன், என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருக்கு, என் வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் எவ்வளவு இணைப்பு இருக்கிறது. பேசிட்டே போகலாம், கொடுத்துட்டு போறேன், மனசுல வச்சு பாருங்க என்ன அதுல எனக்கு கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு வந்துகிற காலையில கர்த்தர் என்ன பேசுறார் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தா கேட்டுட்டு இப்படி பேசினாரே, என் வாழ்க்கை அதோட ஒப்பிட்டு பார்த்தா எங்க இருக்குது யோசிச்சு பார்க்கணும். ஸ்கூல்ல ஆன்சர் ஷீட்லாம் திருப்பி டீச்சர் கொடுத்த பிறகு எங்க தப்பு விட்டே தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க, அப்பதான் சில்லி மிஸ்டேக் எல்லாம் இருக்குது, அப்பதான் அட்டா டாட்டா இதுக்கு தான் அதை பண்ணிட்டேன், திருத்தணும் வாழ்க்கை. அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்குது, அதாவது நானும் சபைக்கு போனேன் பிரச்சனை கேட்ட அப்படி கிடையாது, பெரிய கூட்டம் வச்சோம் பண்ணுவோம் கிடையாது, எந்த காரியமா இருந்தாலும் சரி ஆண்டு பேசுறாரா என்ன செய்தி எனக்கு வச்சுக்கிறார், இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றார். ஒரே வசனத்தை கொண்டு ஒரு சிலருக்கு சுகத்தை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு பண விஷயத்துல விடுதலையை கொடுக்கிறார், ஒரு சில குடும்பத்துல சமாதானம் தருகிறார், ஒரு சிலருக்கு உள்ளான அந்தரங்கமான காரியத்தை சுட்டி காண்பித்து திருப்பிக் கொள் என்று சொல்ற ஒரே வார்த்தையா தான் இருக்கும். பலருக்கு அதான் இந்த ஆண்டோடைய ஒரு பியூட்டியே, எல்லோரையும் சந்திப்பதிலே வல்லவர் இவர். சபைக்கு வர்றோம் அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, இங்க சபையிலும் வேதத்தை கேட்கிறோம், வீட்லயும் வாசிக்கிறோம், மற்ற கேட்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் எல்லோரிடத்திலையும் பேசுகிறவர். எதுக்கு பேசுறார்? நமது வாழ்க்கையை திருத்துவதற்காக. அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் முழுக்கும் படிச்சுட்டு நல்ல பிரசங்கமெல்லாம் கேட்டு வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைன்னா அப்புறம் என்னங்க அதுல அர்த்தம் இருக்குது? அவளை பேசியாச்சு, அவளை கேட்டாச்சு, வாழ்க்கை திருந்தணும் இல்லையா? திருந்தவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் என்றைக்குமே திருந்தாதவன் திருந்தாதவள், என்னைக்குமே மாறாதவர் கர்த்தர் ஒருத்தர் தான், வேற யாரும் சொல்ல முடியாது, நான் மாறவே மாட்டேங்க சொல்லவே முடியாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்ப இந்த தேவனுடைய மூணாவது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றால் போல என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்ன செய்தி இருக்குது, அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த வாழ்க்கை அதே மாதிரி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும்? நாலாவது
நான் இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? எனக்கு ஆச்சு வயசு 60 மேல ஆச்சு, எனக்கு ஆன வயசு ஆச்சு 80 மேல ஆச்சு. நானும் சின்ன பிள்ளை இருந்து சர்ச்சு தான் தெரியும் போது நான் கேட்காத பிரசங்கம்மா இந்த பிரசங்க சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும். நான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? Nobody knows everything except God. Nobody knows everything. எந்த பிரசங்கா இருந்தாலும் சரி, அவர் வானதுக்கே கொடுத்துக்கிட்டோம். ஏன்னா இயேசு கூட சாப்பிட்டே வந்துட்டு இயேசுவை கட்டிப்பிடிச்சு முத்தமே கொடுத்துக்கிட்டோம். யாரா இருந்தாலும் எதான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? அடுத்தது என்ன அப்படின்னா, நான் மட்டும் கத்துக்கிறது கிடையாது, மற்றவர்களுக்கு என்ன எடுத்து சொல்ல வேண்டும் அது முடிகிறது. நான் மட்டும் கத்துக்க போறது கிடையாது. நான் மட்டும் வாழ்க்கை இயேசு அழகா சொன்னாரு, உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க அப்போஸ்தலர்கள் படிச்சு பாருங்க எப்படி பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. பவுல் பண்ணது ஒரு விதம், பேதுரு பண்ணது ஒரு விதம், ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் டைப். மற்றவர்களுக்கு எப்படி எந்த சத்தியத்தை நான் எடுத்து சொல்லுவது? எல்லாரையும் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக தான் கருத்தை வைத்திருக்கிறார்கள் தவிர என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லவே சொல்லக்கூடாது. உங்களாலும் பிரயோஜனம் இருக்கிறது. யார் பெரியவர்களா சிறியவர்களா சரி, யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்ன சத்தியத்தை எடுத்து காண்பிப்பது என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டியது அவசியம். அப்போ இதுக்கு என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, வசனத்தை வாசி இயேசு வாசித்த மாதிரி நம்ம வாசிக்கணும், இயேசு வசனம் மாதிரி தெரியணும் அப்படின்னா முதலாவது கேட்கணும், ரெண்டாவது வாசிக்கணும், மூணாவது படிக்கணும், சாரி பதிக்கணும். பதி கேள் வாசி பதி, அப்புறமா நாலாவது வந்து தியானி. கேள் வாசி படி பதி தியானி. சும்மா ஸ்டைலாக எழுதிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, வேற பெருசு ஒன்றும் கிடையாது. கேட்க சொன்னா நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசித்து பார்த்தேன், அதை எழுதிட்டு வந்தேன். கேள் வாசி படி பதி தியானம் தியானி அப்படின்ட்டு எல்லாம் சொல்றது இதுதான். கேட்கணும் வாசிக்கணும் படிக்கணும். நிறைய பேர் வாசிப்பாங்க படிக்க மாட்டாங்க. என்ன வாசிங்க? மணிக்கணக்கு வாசிப்பாங்க. என்ன வாசிங்க? நல்லா இருந்ததுங்க அதை வாசிங்க. அதான் என்ன வாசித்த ஒண்ணு தெரியாது. நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். டுடே யூ மேக் எ சேஞ்ச். இப்ப இயேசுடைய வாழ்க்கையை பத்தி பார்த்துட்டு வரோம். இயேசு எப்படி அந்த வார்த்தை அறிந்திருந்தார், வார்த்தை அறிஞ்சது மட்டும் கிடையாது எப்படி வாழ்க்கையோடு அதை இணைத்து காண்பித்தார் என்றெல்லாம் பார்க்கணும். பார்த்தப்போ அதுல வருகிற சில காரியங்கள், போன வாரம் பார்த்தப்போ எப்படி விசாசாரன் வந்து அவருக்கு உலக பிரகாரமான அந்த ஆசையை காட்டின வேளையிலும் கூட பகட்டை ஆடம்பரத்தை அந்தஸ்தை பதவியை மோகத்தை எல்லாம் காமிச்சப்ப கூட அவர் எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது நமக்கு என்ன பாடம், நம்ம என்ன கத்துக்கிறோம் அதுல அப்படின்னா, நாளை இதே மாதிரி உங்களுக்கும் வரும். நாளைக்கு நீங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம், நீங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு நாட்டு நடத்தக்கூடிய ஒரு பதவியில போய் அமரலாம், இல்ல அலுவலகத்துல பெரிய ஒரு பதவியில அமரலாம். கத்த கொடுப்பார் கொடுக்காம இல்ல. அப்படி போகும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? பதவிக்கு போன பிறகு எப்படி இருக்க வேண்டும்? ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று சொல்லலாம், அவன் பணம் வந்துச்சு இன்னைக்கு அவன் கண்ணு மறைஞ்சு போடும் அப்படியே நம்ம தெரியாது போட்டு போ அப்படிம்பாங்க. அது ஒரு விதம் இருக்குது. இன்னொரு விதம் வந்துட்டு பதவியினால ஒருத்தன் கண்ணு மறையிறது கிடையாது, அவன் ஸ்டாண்டர்ட் மாறி போச்சு. முன்ன மாதிரி இந்த இடத்துல அவன் உட்கார்ந்துக்கிட்டு டீ சாப்பிட்டு உட்கார முடியாது, நேரம் இருக்காது அவனுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நேரம் ஃப்ரெஷ்னஸ் அவனுக்கு மேல போயிடறாங்க. அப்போ அதை நம்ம கத்துக்கணுமே தவிர குறை சொல்லுவதில் பிரயோஜனமே கிடையாது. அப்ப இயேசுவை போல எந்த உடனே வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல நம்மை தகுதிப்படுத்துவதற்கு என்ன வசனம் இருக்கிறது என்பது தெரிய வேண்டும். விசுவாசம் வந்து உலகத்தின் மொத்தத்தையும் காமிச்சு இதுதாங்க நீ எடுத்துங்க சொல்லுகிற வேலைகளே, நீ என்ன பண்ணிட்டு கொள், உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இயேசு உங்களைப் போல என்னை போல ஒரு மனிதன். அப்போ ஆண்டவர் சொல்ல முடியாத நேரத்தில் உங்களைப் போல என்னை போல மனிதன், அவருக்கும் பசி எடுத்துச்சு, அவருக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு செயலை செய்வதற்கு வந்திருக்கிறார், ஷார்ட்கட் ஆஃபர் பண்றான், நீ என்ன பண்ணிச்சுக்கோ உனக்கு எல்லாம் தருகிறேன்.
ஏசு சொன்ன வார்த்தை, நான் தானே ஆண்டவர், நான் தானே கொல்லேன், என்கிட்ட ஊசி வைக்கிறேன் அப்படிலாம் கேட்கல. அவர் அவருமே சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தராக சொல்ல முடியாது, உன் தேவனாய் கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னார். அப்ப என்னன்னா, பணம் பெரிதல்ல, ஆடம்பரம் பெரிதல்ல, ஆண்டவருக்காக ஆராதனை செய்வதன் பெரியது என்பதை இயேசு எடுத்து காண்பித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்ததுங்க ஒரு பெரிய வேலை, வந்ததுங்க ஒரு பெரிய ஒரு பணம் கொட்ட வருது, ஆனா ஆண்டோட பிள்ளை இல்ல, வேண்டாம் ஒதுக்கிட்டேன். அப்படிமா, ஏன் ஒதுக்குனீங்க? ஆண்டோட பிள்ளை அங்க இடக்கூடாது. இயேசு வந்துட்டு அதான் செய்தார், ஒதுக்கினார். ஆனால் நம்மள மாதிரி கஷ்டப்படல, நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் சொல்லி கஷ்டப்படுவோம். இவர் என்ன பண்ணார்? ஒதுக்கினார். ஒதுக்கினது மட்டும் கிடையாது, ஆண்டோட கிருபையில அனுதினமும் வாழ்ந்தார். அந்த மாதிரி ஜெயிச்சு வந்த பிறகு வாசிக்கிறோம், 12 பேரை தேர்ந்தெடுத்தார். 12 பேர் தேர்ந்தெடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க சொந்தக்காரங்க அவங்க தேர்ந்தவங்க கூட்டி விட்டாங்க, 70 பேர் ஆனாங்க. 70+12 82 பேர். அப்புறம் கொஞ்சம் பெண்கள் வேற, அது எத்தனை பேர் தெரியாது, நம்ம கணக்கு தெரியாது. ஒருத்தர் சொன்னாரு, 100 பேர் டீம் அப்படின்னாரு. அப்படியே வச்சுக்குவோம், 100 பேர். அவ்வளவு பேரை கூட்டி போனாருன்னு என்ன ஆகுது? சாப்பாடு யாரு போடுறது? எல்லாம் ஏசு வந்து அனுப்பிட்டாங்க. பேரனே கேட்டாரு, எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க ஐயா, எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னாரு. எல்லோருக்கும் தேவையானதை இயேசு பராமரித்தார். அவர் ஏழையா வாழ்ந்ததே கிடையாது. பிசாசு போனது வச்சப்போ வேண்டாம் நிராகரிச்சாரே தவிர, அவர் குறைவுபட்டு போனது எதுவுமே கிடையாது. நிறைய நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு வாய்ப்பு வருகிற வேலைகளை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு அப்புறம் வாழ்க்கையில கஷ்டப்படுறது. 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருது, அன்னைக்கே வந்தது எனக்கு, அன்னைக்கே வந்தது எனக்கு, அன்னைக்கே நான் போயிடணும், என் போயிருக்கிறவங்களாம் மேல போயிட்டான், பணியார் மேல போட்டான்னா. ஒரு தவறான ஒரு எண்ணம் மனதில் இருக்கிறது, அதை திருப்பிக் கொள்வதற்காகத்தான் சபை, அதை திருப்பிக் கொள்வதற்காகத்தான் வசனம், அதை திருப்பிக் கொள்வதற்காகத்தான் பிரசங்கம். மற்றவர்கள் வந்து இவரை குற்றம் சாட்டினார், ஒரு நாள்ல செய்யத்தகாத செய்கிறீர் அப்படின்னாங்க. மற்ற 12 அதிகாரத்துல சிஷ்யர்களோடு கூட பயிர் போயிடுகிறார். அங்க கோதுமை பயிர் வளர்ந்து இருக்குது, கொஞ்சத்தை உருவி அந்த கதிரில் இருந்து உருவி சிஷ்யர்கள் கையில தேய்ச்சு கூணு உமிய ஊதிட்டு வாயில கொண்டு மென்னாங்க. கோதுமைய வந்துட்டாங்க பசியர்கள், செய்யத்தகாத செய்கிறார்கள் என்றார். நீ முதல்ல யோகியனா பாரு, உங்க ஆள் யோகியனா பாரு, உங்க ஆள் பண்றான் பாரு, டக்கு நடிக்கிறான் பாருங்க. எப்பவுமே நல்லா பிரசங்கம் பண்ணி போன பிறகு வீட்டு சண்டை வரும், சண்டை வரும்போது திட்டுவாங்க, நீ எல்லாம் எதுக்கு போய் எடுத்து போறது சபைக்கு, அவ்வளவு சத்தியத்தை கேட்டு வந்து மாறாம இருக்கிற, என்ன என்ன பிரசங்கம் பண்ணாருங்க, நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாருங்க, நீ என்ன அப்படிங்கிற சண்டை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அது இயேசு விட்ட பாஞ்சானை ஓடி நேரம், ஓ உங்க சீசர பாரு செய்ய தகாத செய்கிறார்கள், என்ன செய்துட்டாங்க, கிடையாது. அதுக்கு ஒரு
அவர் அவரு கில்லாடித்தனமே அதுதான் இருக்குங்க. நான் சொல்றேன், என் வசனமா உள்ள எடுத்து வச்சிருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி டப்புன்னு வசனம் தான் மேல வரும். போட்டார் ஜம்மான்னு ஒண்ணு, என்ன போட்டாரு, மூணு சாம்பல் இருக்கு. அடடாடா, அபியத்தார் காலத்துல தாவி இது பண்ணதை நீங்க அங்க என்ன இருக்கு பாருங்க. நீங்க முனாதியார கடைசி கடைசி வார்த்தை என்னது, வாசிக்கவில்லையா? அவ்வளவு பேசுறதில்ல, ஓய்வு நாள் செய்ய தகவல் செய்து விட்டார்கள். வாசிக்கிறான், அந்த வாசித்த இல்ல, இதை வாசித்தியா? எஸ், திருப்பி கேட்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மை குற்றம் சுமத்த முன் வருகிற வேலைகளே ரெடியா இருப்பாங்க. குற்றம் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. வேற ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசி பாருங்க. ஜப்பான சபை டீம் போட்டுவாங்க, அந்த சபைக்கு போற கிறிஸ்தவனா இருக்கிற இப்படியா பேசுறது? கிறிஸ்தவனா இருக்கிற கொஞ்சம் பணிய வேண்டாம், அவங்களுக்கு போ. நமக்கு நம்ம என்னமோ தப்புன்ற மாதிரியும் அவன் என்னமோ யோகிய மாதிரி பேசுவான். அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணும்? இயேசு பருப்பு பட்டாரு, நீ வாசிக்கவில்லையா? சபைக்கு போற அப்ப கூட திருந்தல சார், நீங்க மட்டும் எங்க போறீங்க அப்படின்னா திருப்பி கேட்கணும். கேட்டா சண்டைதான் வருது வீட்டுல. அதான் நீதிமன்றம் சொல்லிக்கிறது, மூடனுக்கு அவன் மூடத்தனத்தின்படி மறு உத்தரவு போடாது, கொடுத்தா நீயும் மூடனை மாதிரி இருப்பாய். அதே அவசரம் தான் சொல்றது, மூடனுக்கு அவன் மூடத்தனத்தின்படி மறு உத்தரவு கொடு, இல்லாவிட்டால் அவன் பார்வைக்கு புத்திமானா இருப்பான். To give reply, not to give reply. What to do? God helps you. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது சீர்திருத்தலுக்கும் படிப்பிக்குதலுக்கும் மற்றவர்களை பிரயோஜனப்படுத்துவது, மற்றவர்களை நீதிக்கு நடப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. அப்போ என் குறிப்பு என்ன கேட்டீங்களானால், வசனம் படிச்சுக்கிட்டு மட்டும் பார்த்தாது, அதை வாழ்க்கையிலே பயன்படுத்துவது எப்படி? வாழ்க்கையிலே பயன்படுத்துவது எப்படி? அட்டாம்ல ஒண்ணு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது, மத்தேயு தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இதை கேட்கும் போது அங்கேனா மனைவியை தள்ளியே விடாதவங்க மாதிரியும், சொன்ன பிறகுதான் தள்ளிவிட போற மாதிரியும் ஒரு பிரமை உண்டு பண்றாங்க. எந்த விஷயம் தள்ளிவிட்டு செல்லாமா அப்படின்னாங்க. கொஞ்சம் யூத சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், யூத மக்கள் மத்தியிலே பரிசேயர்கள் மத்தியிலே குறிப்பா தமிழ்ல பழமொழி சொல்லுவோம், வேணும்ன்ற கொண்டாட்டி என்ன பண்ணாலும் என்ன செய்ய தப்பே கிடையாது, வேண்டாத கொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம் அப்படிமோ. தேவையான மனைவி அப்படின்னா அவ என்ன பண்ண சரி தலைமையில ஏறி ஆண்டா கூட தாங்கிட்டு இருப்பான். ஆமா, என் மனைவி எவ்வளவு நாட்டியக்காரி அப்படிமா. வேண்டாத மனைவியா இருக்கட்டும், போகும்போது கைப்பட்டுவோம், ஏய் உதேவி எங்க பாத்து போற, என்ன பாஸ்டர் பாஸ்டர் சொல்லலாமா, பாஸ்டர் நீங்க மட்டும் வீட்டுல சொல்லலாமா, வீட்டுல சொல்லாத பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது, எப்போ ஆதி போயிட்டார், ஆதாம் ஏமானை உண்டாக்குனாரே அந்த நாளைக்கு போயிட்டார். ஆசான் இவர் தான், ஆக்கியோன் இவர் தான், நடத்துகிறவர் இவர் தான். ஆனா சாதாரண மனுஷன் போல பேசுறாரு, அதுதான் இவர்கள் பியூட்டியே.
எல்லாமே சொல்ல கிடையாது. ஏற்ற நிலையில ஏற்ற வார்த்தை, ஏற்ற காலத்திலே தரப்பட்ட பதில், பொட்டத்திலே வைக்கப்பட்ட அபரஞ்சி பழம் இன்னொரு பழத்து சமான் என்று வசனம் ஒன்று இருக்கு. ஏன் ஆப்பிளுக்கு அந்த ஏற்ற வேலை சொல்ற வார்த்தை அவ்வளவு அருமையான வார்த்தை சொன்னார்கள். அழகா திருமணத்தை பத்தி அழகா சொன்னார். திருமணத்திலே ஈடுபட்டுகளாக இருக்கட்டும், திருமணத்தின் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவர் முதலாவது உருவாக்கின வேலைகளே ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். சொல்லும் பொழுது இந்த ஆணுக்கு இந்த பெண், இந்த மகனுக்கு இந்த மகள், இந்த மணமாளனுக்கு இந்த மணவாட்டி, இந்த மணாளனுக்கு இந்த மங்கை என்று ஆண்டு அழகாக செய்து வைத்திருக்கிறார். அதான் சொல்லி காமிக்கிறார். அழகா சொல்லி ஆண்ட பண்ணி வச்சா அவரு பிரிஞ்சு போகணும்ன்றது அவருடைய நினைவுகளை கிடையவே கிடையாது அப்படின்னா மனுஷன் பிரிஞ்சு போக பாக்கலாம். ரொட்டி ஒரு நாள் கருகி போனா என்ன, மறுநாள் அழகா பண்ணிட்டு போறா? ரொட்டி பண்றதுலயே நல்ல மனைவி நல்ல மனைவி இல்லைன்னு இருக்குது இல்ல. அது ஏசு என்ன சொல்றார், அப்படி கிடையாது. அவர்கள் இது நிமித்தம் புருஷனானவன் இந்த தகப்பனையும் இதையும் சிந்த போட்டுக்கார், தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் இருவரும் ஒரு உயிராக இருக்கிற வாசிக்கிறீங்க, வாசிப்பு செய்ய கூடாது, வாசிக்கவில்லையா, வாசித்தீங்களா இல்லையா, ரெண்டுல ஒண்ணு வாசிச்ச அப்படின்னா போ அது சரி, வாசிக்கல அப்படின்னா போய் வாசி விட்டு போன. அது கடை பதில் பாயிண்ட் அடி மாத்தம் அடி உதவ அண்ணன் உதவல வரும் பார்த்து மாட்டிடலாம், அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், வாசியா வாசிக்கலையா எல்லா விஷயத்திலும் அப்படிதான். கணவன் மனைவி, தாய் தகப்பன், பெற்றோர்கள் பிள்ளைகள், அப்புறமா உற்றம் சுற்றம் எல்லாத்திலையும் அப்படிதான். இந்த வார்த்தை சீர்திருத்தலுக்கும் படிப்பிக்கதலுக்கும் நீதியை உண்டாக்குவதற்கும் இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. எந்த நற்கிரியையும் செய்ய நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. இயேசு அதை வாழ்க்கையிலே காண்பித்தார். அப்போ அதை பேசிட்டே போகும்போது அப்படியானால் கல்லு தரிசனத்தை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? எல்லாமே இயேசுவை பத்தி கேட்க முடியாது. அவன் ஏன் பண்ணான், இவன் ஏன் பண்ணான், அவன் ஏன் பண்ண, இவருக்கு என்ன விளையா? அவளுக்கு உங்கள்ட்ட வந்து கேட்கறது எல்லாமே உங்களை பத்தி சொல்ல மாட்டான். அந்த மாதிரி அங்க பாரு, அத பாரு, இத பாரு, நம்ம என்ன பண்றது? மோசே சொன்ன மோசே நம்ம கேளு, ஒரு பெண்ணுக்கு கேவலம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக, பெண்ணானவள் எடுப்பார் கைப்பிள்ளையை போல எடுத்தெறிந்து விடக் கூடாது என்பதற்காக மரியாதை ஒரு சிட்டு எழுதி கையில கொடுத்து அனுப்பு, மரியாதைக்காக இருக்கட்டும் என்று சொல்லி வச்சார். இவர் உடனே கூட அந்த பிரகஸ்பதிகள் யாரு, அந்த சீசர், அவங்க புத்திய பாருங்க. அப்படியானால் மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தா விவாகம் பண்ணுறது நல்லதல்ல. என் பக்கம் திரும்பியே பார்த்திருக்கிறார், என் பொருத்தனை அப்படி சாப்பாடு பேசும்போது குறிப்பு என்ன அப்படின்னா, வசனத்தை
கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, மற்றவர்கள் படித்து கூறுகிற வேளையிலே அந்த படித்து கூறுவதற்கு பதிலும் கூட வசனத்திலேயே இருக்கிறது. இன்னொரு தடவை மார்க்கு 7 அதிகாரத்துல ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தார். இதெல்லாம் எதுக்கு விழாவை சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை சிந்தியுங்கள். நான் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு சில விஷயம் சொல்லலாம், ஆனா சொல்லாத பல விஷயங்களை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். சில விஷயம் வந்து ஓபனா பேச முடியாது, தொட்டு மட்டும் வரலாம், ஆனா உள்ளத்திலே பேசுகிறவர் கர்த்தரானவர். என் குணம் மாறணும், நான் பேசுற பேச்சு மாறணும், இந்த சல்லுன்னு பாருங்க அந்த புத்தி மாறணும், அன்பு இருக்கணும், மனைவியை பார்த்தா அன்பு, கணவனை பார்த்தா அன்பு, பிள்ளைகள் பேர்ல ஒரு அன்பு, அப்புறமா குற்றத்தை சுத்தத்தை பார்க்கிற ஒரு அன்பு, அப்புறம் என்னுடைய சபையில கூட மற்ற சகோதர சகோதரிகள் வாழ்க்கை நன்றாக இருக்கிற அதை பார்க்கிற உள்ளத்துல ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும். பை எரியக்கூடாது கிடையாது. சரீரத்தை போல கண் இருக்குது, கையும் இருக்குது, காலும் இருக்குது, பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன. அப்ப எதுக்காக அவர் அவர்களுக்கு அந்தந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். கண்ணுக்கு அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அது பார்க்கணும். வாய்க்கு அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அது செய்யணும். வாய் பார்ப்போம், கண்ணு மெல்லும்னா நடக்காத நடக்கிற காரியமா அது. கண்ணுக்கு கண்ணு பார்க்கணும், அழுவாங்க, இவ்வளவு அருமையா இருக்குது, அது மெல்லணுமே, அதான் வாய் இருக்குது, மண்ணு போட்டோம் என்ன போட்டாலும் பெரியவன் ஆசிரியவன் கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் கர்த்தரானவர், தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். சாதாரண ஆளாகலாம், ஆனாலும் கூட கர்த்தருடைய வேலை அந்த உத்தம துசைகிற வேலைகளை உங்களை அந்த இடத்துல உயர்த்ததுக்கு இந்த கர்த்தர் நாங்கவர். அவங்க கேட்டு வச்சாரு, சரீரம் எல்லாம் கண்ணாச்சுன்னா வாய் எங்கட போறதுன்னாரு, சரீரம் எல்லாம் காலாயிடுச்சு அப்படின்னா கை கெல்ல போறது, எல்லா ஆபீசர்னா யார் பெருவா? ஆபீசர் 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 நார்ந்தீங்க, யார் பெருக மாட்டேங்க ஆபீசர். இவர் பார்வையில இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆனந்தம் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஆமென். அதை காமிக்கிறதுக்காக தான் உலகத்தையெல்லாம் உருமாக்கின அதிபதி, எல்லாவற்றையும் சொந்தக்காரர், சாதாரண மனுஷன மாதிரி ஏழையா வந்து பிறக்கக்கூடிய இடமெல்லாம் இடத்துல பிறந்தார். ஹலோ, ஒரு ராஜா வீட்டுல புள்ள பிறகு என்ன பண்ணுவாங்க? இந்த ஒண்ணுமில்ல, இங்கிலாந்து அரசு வீட்டுல பாருங்க, இந்த ஸ்பெயின் ஆட்சி ராஜா பாருங்க, ஸ்வீடன் ராஜா பாருங்க, அது என்ன பண்ணா பண்ணிக்கிறாங்க? சாதாரண இல்ல, ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டோம்? ஒரு 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 தாய் ஒரு மந்திரிக்கு மகனா பாத்துட்டானோ அவ்வளவு பெரிய மதிப்பாய் போயிடுது. மார்க்கு 7 அதிகாரம் அதுல வந்து இயேசு சாப்பிட கொடுத்தா ஒரு இடத்துல சாப்பிடறதுக்காக போற போன இடத்துல அவங்க எல்லாம் எல்லாம் கை கழுவிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. இயேசு சிஷ்யர்கள் நேரம் போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நமக்கு ரொம்ப பிடிக்காத காரியம், நமக்கு கை கழுவல, எல்லாம் கேக்குறது கை கழுவ கை கழுவ, என்ன கை கழுவணும்? தண்ணியும் அசிங்கமா இருக்குது, ஆப்ரேஷன் தண்ணியும் அசிங்கமா இருக்குது, வேற ஏதாவது டிஸ்கி பாட்டு போட்டு கை கழுவணும்,
ஒண்ணுமே சுத்தமா இருக்கு இல்லைங்க. சுத்தமா பிஞ்சமா பார்க்க வேண்டாமா நினைப்போம். இங்க என்ன ஆச்சுன்னா, பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார். அது என்ன அப்படின்னா, நடிப்பு எல்லாமே ரொம்ப வசனத்தை பின்பற்ற சொல்லி நடிப்பு. அவன் கை கழுவ விதம் பாருங்க, பரிசேயர்கள் யூதர்கள் மத்தியில தண்ணி அள்ளணும், ரெண்டு கையும் வச்சு தண்ணி அள்ளணும், கசக்கி கையை பசைது கிடையாது, தண்ணி அள்ளி அப்படியே விடணும், தண்ணி அள்ளி அப்படியே விடணும், இது வரைக்கும் தண்ணி வடியணும். அப்புறம் இன்னொரு எடுத்துட்டு இப்படி விட்டுட்டு கீழே கையை வைக்கணும், அந்த கேஸ்தோ கீழே தண்ணி சொட்டணும். இதான் கை கழுவுறது, இதான் கை கழுவுறது. அவனுக்கு தருத்திரத்தில் இருக்கிற யூதர் எப்படி கை, அதை இயேசு பண்ணல. யாரும் சாப்பிட உட்காந்துட்டார், போட்டனே கன்ஃபியூஷன் கொடுத்தோம், ஆ எப்படி கை கழுவ சாப்பிட்டு நீ அப்படின்னாங்க. அது இயேசு போட்டாரே பாருங்க. நாலாம் வசனம் அவன் பண்ண இதுவே இருக்குது, கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும், மனைனா என்னது உட்கார்றதுக்கு, மனை போட்டு உட்கார் சின்ன மனக மாதிரி போட்டு உட்கார்றது மன, அது அது மீன் கழுவி கழுவதும் அல்லாமல் வேறு அநேக ஆசிரமை கை கொண்டு வருவார்கள். இயேசு சொன்னாரே, அவர் வார்த்தையும் சொல்ல ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம், ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து தீனாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரனாகிய உங்களை குறித்து ஏசாய நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். அங்கே வசனம் தான், திட்டுறது கூட வசனம் தான், நான் சொந்த வாழ்க்கை திட்டல, என் தீர்க்க சொல்லி வச்சுக்கிறான் பாரு, உன்னை பத்தி நான் சொல்லி வச்சுக்கிறான், வாய் தான் பேசுது, சும்மா நடிப்பு தான் இருக்கே தவிர மனம் எங்கேயோ இருக்குது, மனம் எங்கேயோ இருக்குது. இல்ல அதை பண்ணாத, அது மட்டும் கிடையாது, தாய் தகப்பனி கனம் பண்ணு சொல்லிக்குது, நீ தாயை தகுப்படி கனம் பண்ண மாட்டேங்கிற கனம் பண்ணாம பதினோராம் வசனம் பாருங்க, ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம், நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொடுவான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாரொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னார். என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில ஒரு நியமம், அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க, புள்ள கூட பிள்ளைக்கு 40 வயசு ஆகுது, அம்மா அப்பா தான் 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சு, ஒரு வேலை 10 வருஷம் அம்மா அப்பா இருக்கிற வச்சுக்கலாம், 10 வருஷமும் 20 வருஷமும் ஒரு கணக்கு, அந்த ஒரு பொதுவா அவன் குடும்பத்துல எவ்வளவு நாள் அவன் தாத்தா இருந்தான பார்த்து ஒரு சராசரி வயசு எடுத்து இப்போ 70 வயசு ஆகுற அப்பா இன்னொரு 10 வருஷம் இருப்பார் அப்படின்னா, அந்த 10 வருஷத்துக்கு அப்பாவுக்கு என்ன செலவாகுமோ அதுல ஒரு தொகையை எடுத்து கணக்கு போட்டு தொகையை எடுத்து கோயில கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் கொடுப்பான் அப்படின்னு கொடுத்துருக்கணுமா அப்படின்னா, தாய் தகப்பன் மாலை கவனிக்கக்கூடிய தொகையை காணிக்க கொடுத்து விடுகிறேன். கொடுத்துட்டு வீட்டுல வந்து பாருப்பா போடலு பெருசு உனக்கு செய்ய வேண்டியது கோருமான்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஒண்ணு தொந்தரவு பண்ணக்கூடாது, என்ன போடணுமோ சாப்பிடணும், வாய்ப்பு கேட்க கூடாது, முடிஞ்சாயுது இல்லடையை கேட்டு போ வெளியே போ நீடித்த நாட்களாய் வாழ்வாய், நீ சமாதானமாய் இருப்பாய், சௌகரியமாக வாழ்வாய், செழிப்பாக இருப்பாய், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அதை பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே இயேசு அதன் நடிப்பு நமக்கு செய்த மாயம் மாய்மாறம் திருத்தினார் வசனத்தை கொண்டு. அப்போ எல்லாத்தையும் இது வந்து மத்த பண்ண குற்றச்சாட்டுல அவனுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுடைய வாழ்க்கையில கூட எல்லா விஷயத்திலும் கர்த்தரை கனம் பண்ணுவதை மட்டுமே அவருடைய முதன்மையாக கொண்டிருந்தால் மட்டுமல்ல வசனத்தின்படியே வாழ்க்கை அமைத்திருந்தான். நிறைய பேசலாம், வீட்டில் மாஸ்க்கு பாருங்க, 4வது 4 சுவிசேஷங்களையும்
திரும்ப வாசித்து பாருங்க, இயேசு எப்படி டீல் பண்ணார், டீல் எப்படி நடந்து கொண்டார், எப்படி மக்களை நடத்தினார் என்பதை குறித்து மிக அழகாக தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து கவனிப்போம். இன்னைக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், கத்தர் பேசினார், எங்கிட்ட என்ன பேசினார், எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்ப என் வாழ்க்கை அந்த ஆண்டோட வசனத்தோட சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும், இன்னும் என்ன நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நடிகக்கூடாது, மாய்மாதம் பண்ணக்கூடாது, பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் இல்லை பொதுவாக சர்ச் வரும்போது மட்டும் ரொம்ப பிரசுத்தமான மாதிரி பண்ணிக்கிறது, அப்புறம் போனால் பணத்தெல்லாம் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், இவர் ரவிசங்கரே சொன்னது தான், நான் சர்ச்சுக்கு போகிறேன் சொல்லி போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து உப்பு போடுற கவரை கையில் கொடுப்பாங்களாம், போட்டு போட்டு போயிடுங்க அப்படின்ட்டு, வெறுப்பாக வருமா, நான் எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ண போகிறேன், என்ன போய் குத்தி குப்பையை போட சொல்கிறாங்க, பழைய குப்பைனா வெங்காயம், இப்போ அந்த பழைய குப்பைனால ஸ்பெஷல் ஸ்மெல் உண்டு தெரியுமா, அது பழைய நம்ம சாப்பிட்டேதான், அது நம்ம அறுத்து போட்ட வெங்காயம், நம்ம அறுத்து போட்ட கீரை தண்டு, நம்ம அறுத்து போட்டு நம்ம சாப்பிட்டு மீறி போட்டுதான், அது மாதிரி ஸ்மெல், அப்பா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி அவர் சேர்ச்சுக்கு போற மனுஷனை பிரசங்க பண்ண போற போயிட்டு சேர்த்து போட்டு போனா எப்படி இருக்கும், என்ன மரியாதை எல்லாம் பண்ணி பண்றாரு அப்படின்ட்டு வெறுப்புல கொண்டு போய் அங்க பெரிய பாக்ஸ் மாதிரி அடிக்கிறது இங்க மாதிரி பிச்சு வந்து ஊரெல்லாம் ஸ்ப்ரே நம்ம காம்படிஷன் மாதிரி, ஆனா எப்படி இருக்கும் சேர்ச்சில் போயிட்டு அல்லேலூயா God is good. மடத்தனமா இல்ல, நிறைய பேர் பண்றது அப்படிதான், வெளியில மட்டும் ஒரு வேஷம், சேர்ச்சி ஒருவன் மட்டும் ஒரு வேஷம், மீதி நேரம் எல்லாம் வேற வேஷம், மீதி நேரம் நிஜமான ஆள், சேர்ச்சிக்கு வரும்போது வேற ஆள், புது மனிதன், புத்தம் புது மனிதன் தான், வீடு போனா பழைய கேடு கட்ட மனிதன், முழுசு பரவல வேணாம், அது வலிக்கு போச்சுன்னு நினைக்கிறேன், அதை பண்ணிட்டு குப்பை ஊற்றி போட்டு பண்ணுறதை விட அருமையாக செய்யும், எல்லாத்தையும் அன்பா நாலு வார்த்தை கேட்கணும், அதனால குடிமொழி போட்டு ஒன்றுமே கிடையாது, யாராவது ரோட்டில் தப்பாயிட்டான் அன்பாக பேசலாம், சென்னைக்கு பண்ணிக்கிறத விட பேசலாம், நமது வாழ்க்கையிலேயும் கூட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த வாரம் முழுக்கும் கொடுத்த மூணு பகுதியை வாசிங்க, எப்படி கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள், வாழ்க்கை திருத்தியாக இருப்போம். காரணம் கேட்டீங்களானால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருத்தர் தவறாம எல்லோரும் உன்னதமான ஒரு நிலையில உயர்த்தி வைக்கப்படக்கூடியவர்கள், உயர்வை நோக்கி செல்கிறவர்கள், காரணம் என்னவென்றால் இருபதாவது சங்கீதம் கடைசி வசனத்திலே சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவன கர்த்தர் நாமத்தை மேன்மை பாராட்டுவோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லுகிற வேலையிலே எல்லா தேவைகளுக்கும் மேலானவர்களாம், பலருடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்படியாக, முதல்ல உங்க குடும்பத்தாரியாக உங்க அம்மா உங்க அப்பா உங்க சகோதரர்கள் அதில் ஆரம்பிச்சு பாருங்க, பிரமாதமா இருக்கும் வாழ்க்கை, வார்த்தை ஆலயம் ஆண்டவரை தேடக்கூடிய சபையை சொல்லுகிற பொழுது அப்படி வாழ்ந்தோமானால் இந்த சபை பெரிய கஷ்டம் ஒண்ணு கிடையாது, வாங்கிறது கஷ்டம் கிடையாது, வாங்கிறது மட்டும் கிடையாது, வாங்கிறது அருமையா கட்டி இதை இன்னும் 10,000 மக்களுக்கு நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அதற்கு தேவை தனிமை, ஜபம், வேத வாசிப்பு, வேதத்தின் அறிவு, அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது, தேவனுடைய அன்பை உணர்வது, அதற்காக செயல்படுவது, நமக்கு இருக்கக்கூடிய சுற்றத்தாரோடு உத்தத்தாரோடு கூட ஈடுபட்ட ஒரு வாழ்க்கை இருப்பது, மற்றவருடைய சுகநலங்கள் நம்ம அறிவிக்க நாம் விசாரிக்க வேண்டியது அவசியம், ஒவ்வொருத்தரப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், சேர்ந்து முன்னேறுவோம், கர்த்தர் வருகிறார், வருகிறவர்கள் ஒன்று போல ஒரே கூட்டமாக அவரோடு சேர்ந்து செல்வோம், காலாகாரமாக கர்த்தரோடு கூட அவருடைய அவனுடைய சன்னிதானத்திலே வாழ்வோமாக, ஆமென், ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லோருமாக, ஓ ஹல்லேலூயா, thank you lord, thank you jesus, thank you thank you thank you lord, அன்னிக்கிறார் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவே ஒவ்வொருவருக்கு நல்ல உள்ளம் கொடுத்துள்ளோம், இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு கேள்வியோடு கூட ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற மக்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பாடல் மூலமாக பேசியதற்காக ஸ்தோத்திரம், வசனத்தை கொண்டு பேசியதற்காக ஸ்தோத்திரம், இங்க நடந்த ஒவ்வொரு காரியத்தை கொண்டு கர்த்தர் மக்களோடு இடைப்பட்டபடியாக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வாரம் முழுவதிலேயும் நல்ல சுகம்,
நல்ல பலன், நல்ல முன்னேற்றம், நல்ல செழிப்பு நிரம்பும்படியாக ஒவ்வொருவருக்கு நல்ல கிருபையை தாரும். அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தரிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை வருவதாக, வியாபாரம் தரப்பதாக, கையிலிருக்கிற காரியங்கள் பல லட்சங்களை கொண்டு வருவதாக, மக்கள் வாழ்க்கை முன்னேறிய நிமித்தமாக சபை முன்னேறியது என்று சொல்லி இந்த காரணி புகழ்வதாக அரங்களை சமர்ப்பிக்கிறோம். துதிகர மகிமை போர்வதற்கு என்று வாக்களிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ளத்தினால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தக்கலை ஒருவர் ஒரு வாழ்க்கையோடு செல்லுங்கள். அருமையான ஒரு நாள் இந்த வாரம் முழுவதும் பிரமாதமாக இருக்கும். வசனத்தை வாசியுங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள்.